அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ருசிக்கலாமாக நவராத்திரி ஸ்பெஷல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம 5வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கும் வழக்கம் போல நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலான ரெசிபிஸ் கொண்டு வர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆமா, இன்னைக்கு நம்ம 5th டே வந்தாச்சு. இன்னைக்கு என்ன பிரசாதங்கள் சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு வந்து நிலக்கடலை சுண்டல். ஓகே. கார்ன்ஃபிளவரை வச்சு பண்ற கராச்சி அல்வா பண்ண போறோம். ஓகேம்மா, அது பண்ண ஆரம்பிக்கலாம். நிலக்கடலை கொடுமா, இதை வந்து நல்லா ஒரு 4 hours கிட்ட நல்ல வெந்நீர் விட்டு ஊற வச்சுருங்க. ஓகேம்மா. கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவோம்மா. நிலக்கடலைலாம் குழையவே குழையாது, நல்ல தைரியமாக 8 whistles வாங்குவோம். ஓகே. உப்பு கொடுமா. வழக்கம் போல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக விட்டுடலாம். ஓகேம்மா. இப்போ கார்ன்ஃபிளவர் ரெடி பண்ணலாம்ப்பா. கார்ன்ஃபிளவர் ஒரு கப்பு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 4 cups தண்ணி விட்டு இதை கரைச்சிடணும்ப்பா. ஓகேம்மா. நாலு கப் தண்ணி விட்டேன். கட்டி இல்லாம அதை நல்லா கரைச்சுருக்கோம். நிலக்கடலை சுண்டலுக்கு வந்து நிலக்கடலையை நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை இப்போ வேக வச்சுருக்காங்க உப்பு போட்டு. இன்னொரு சைடு கராச்சி அல்வாவுக்கு கார்ன்ஃபிளவர் 1 cup அளவு எடுத்தாங்க. அதுக்கு 4 cups அளவு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கட்டி விழாமல் கரைச்சிட்ருக்காங்க. ஸோ நல்லா கட்டி இல்லாமல் தனியாக கரைச்சி எடுத்து வச்சிட்டோம்ப்பா. இது சைடில் வச்சுக்கலாம். எந்த அளவு நம்ம கார்ன்ஃபிளவர் எடுத்ததுலேருந்து 2 pints சுகர் எடுத்துக்கணும். சரி. தண்ணி கொடுங்கப்பா. அது இந்த கப்பால 1 cup. இப்போ டோட்டலாக நம்ம வாட்டர் வந்து 5 cups யூஸ் பண்ணிருக்கோம். சக்கரை நல்லா கரையட்டும். இது எப்படிமா, பதவ மாதிரி வரணுமா இல்லை சும்மா? ஜஸ்ட் இது சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃபிளவர் மாவையும் சேர்த்து விட்டு கலர் ஆரம்பிச்சோன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வேக கார்ன்ஃபிளவர் வேகிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து இவ்வளோ தண்ணி விடுறோம். அதோட பச்சை வாசனை போகணுன்னா நல்லா அந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அது அல்வாவாக சுருண்டு வரணும். அதுவாகவே ஓகே. அது வேக சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சுடுதுப்பா. ஓகே. இந்த ஸ்டேஜில் இது அடியில் உட்காந்துரும். அப்படியே ஒரு தடவை நல்லா கலரிட்டும் இதை அடுப்பை சின்னது பண்ணிவிடுவோம். இது அப்படியே இதில் விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அழகாக ஒரு மாதிரி கிளாஸியாக வரும். அம்மா இப்போ எப்படியும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் ஆகும். ஸோ கதை கேட்கலாமா? ஓய் சொல்லுங்கம்மா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அம்பாள் என்னன்னு கேட்டீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாள். புவனேஸ்வரி பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். புவனேஸ்வரியும் வந்து லலிதாம்பிகையோட ஒரு படையில் ஒரு தளபதி. புவனேஸ்வரி அப்படின்னா என்ன, புவனம் அப்படின்னாலே பூலோகம், அது ஃபுல்லாக காப்பாற்றுவோம். படையில் இருக்கிற வாழ்க்கைலாம் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் ஏதானா அப்படியே அடியடி பட்டால் கூட அவளெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கக்கூடிய இதுவாக அவர் இருந்தான். பட் இப்போ நம்ம வந்து இந்த நவராத்திரி இதில் அவளை பற்றி பேசுறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த புவனேஸ்வரி அம்மாவை வந்து
எல்லாருமே வர்ஷிப் பண்ணலாம். முன்னாடி வாராகி பற்றி உங்களுக்கு சொன்னேன், அந்த மாதிரி இல்லாமல் புவனேஸ்வரிங்கிற வந்து ஒரு கருணை ஸ்வரூபம். அவகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம என்ன இதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்போம். செல்வங்களுக்கு மெயினாக இப்போ நமக்கெல்லாம் என்ன வேணும் அதுதானே மெயினான ஒரு இதுவாக எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த செல்வத்துக்கு வந்து நம்ம நிறையா நமக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், புவனேஸ்வரியை வந்து நம்ம வழிபட்டோன்னா செல்வம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பணம் காசு மட்டும்தானா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாமே புத்திர செல்வம் வேணும்னா அதுவும் கிடைக்கும். எல்லாத்துக்குமே புவனேஸ்வரி மாதா வந்து நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணலாம். சில சுவாமிக்கு வந்து இப்படிலாம் தான் கோலம் போடணும், எப்படி மந்திரம் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். புவனேஸ்வரி மாதாவுக்கு அப்படி நீங்கள் பண்ணினாலும் சந்தோஷம், அப்படி இல்லாமல் வெறும் அவளுடைய படத்தை வச்சு நீங்கள் வர்ஷிப் பண்ணாலும் தாராளமாக அவளுடைய கருணைகளை நம்ம மேலே பொழியறதுக்கு காத்துன்ருக்கா. எப்பயுமே எல்லா சுவாமியுமே நமக்கு கருணை பண்ணுறதுக்கு காத்துன்ருக்கா. ஆனால் நமக்கு வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கு திட சிந்தனையும் திட மனசும் இருக்கணும். திட சிந்தனை திட மனசு அப்படின்னா எதை குறிக்கிறேன் மாமி நீங்கள் கேட்கலாம். நமக்கு எப்பயுமே வந்து எல்லாத்துமேலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, உண்மையிலே இப்போ இந்த அல்வாவே கிண்டு இது கரெக்டாக வரணுமே, இது வரும் அவள் வரவழைப்போ அப்படின்ற அந்த திட சிந்தனை இருந்ததுன்னா தான் அது கரெக்டாக வரும். இது வரணுமே வருமோ வராதோ வந்தால் தேவலை அப்படிங்கிற மாதிரி அது எண்ணம் இருந்ததுன்னா அது திட சிந்தனை இல்லை. ஓகேம்மா. ஸோ இது நிச்சயமாக இது வந்துடும், இது அவள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம், நம்ம கூடவே அவள் இருப்போம் அப்படிங்கிற அந்த திட சிந்தனையோட அவளை நம்பினோன்னா நிச்சயமாக நமக்கு இது நன்மையே பயக்கும். எலுமிச்சம்பழம் முடி அரை முடி கொடுங்கப்பா. இது எந்த ஸ்டேஜில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு லிக்விடாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோன்னா அந்த சுகர் போட்டிருக்கோம் இல்லையா அது கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ இந்த கலர் பொடியும் கொஞ்சம் கொடுத்துருவோம்ப்பா. இது ஆப்ஷனல் இல்லை, கண்டிப்பாக கலர் பொடி போட்டால் தான் அது கலர் வரும். ஓகே. இதில் நீங்கள் குங்குமப்பூவும் போட முடியாது. ஓகே. ஸோ இந்த கராச்சி அல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளார் எடுத்தாங்க, அதுக்கு 4 கப் அளவு தண்ணி விட்டு கட்டி விழாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதுக்கு 1 கப் அளவு வீதம் தண்ணி ஊற்றி அதை தண்ணியை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளார் விழுதியும் இதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு இருந்தாங்க. அது தண்ணி பதத்தில் இருக்கும் போதே ஒரு 2 டிராப் வந்து எலுமிச்சாறு அதில் வந்து விட்டாங்க. ஸோ அது விடலை அப்படின்னா அதில் திரள் திரளாக அந்த சர்க்கரையுடைய வந்து பாகு வந்து ரொம்ப திட்டு திட்டாக ஆகிடும் அப்படின்றதுக்காக அந்த எலுமிச்சாறை வந்து அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ கலருக்கு வந்து கலர் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நெய் தரையிலப்பா ஆ எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வருவது. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டிருக்கேப்பா. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு உருண்டு திரண்டு வந்துட்டு அழகா. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வந்து ஏலக்காய் பொடி அண்ட் வெள்ளரி விதை முந்திரி பருப்பு இது வறுத்தும் போடலாம், அப்படியே வேணாலும் போடலாம். ஓகே. முந்திரி பருப்பு வெள்ளரி விதை போட்டுருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் கொடுத்துருவோம். ஸோ இது ஜோராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாப்லலாம் கிடைக்கிற ஆமாம் இந்த கராச்சி அல்வா பாம்பே அல்வா மாதிரியே இருக்குது. இது வந்து இல்லை கலரை 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 இது வந்து டைட் ஆகிட்டே போகும்பா. ஓகே.
நீ எவ்வளோ நாளை கலறியோ அவ்வளோ நாளை இது டைட்டாகி அப்புறம் நல்லா ஃபோமாகிடும். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு ட்ரீயில் நெய் தடவி வச்சுட்ருக்கோம். அதில் இதை கொட்டிடலாம். நம்ம அடுத்து அல்வா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அல்வா நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுக்கலாம், வித விதமா கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஸோ சுண்டல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டு ஓகே. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிலக்கடலை சுண்டலும். இது எப்பயுமே கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துட்டோன்னா இதில் இருக்கிற இந்த எண்ணெயெல்லாம் வேறு இதாகிடுமா. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, வறுத்து சாப்பிட்ற நிலக்கடலையை விட வேக வச்சு சாப்பிட்ற நிலக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நல்லெண்ணெய் கொடுப்போம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஓகே, கடுகு கொடுங்கம்மா. அரை ஸ்பூன் கடுகு, மிளகாத்தூள், கடுகு வெடிக்கிறதுமா, பெருங்காயப்பொடி கொடுங்க, காரப்பொடி, அடுப்பு சின்னது பண்ணிட்டு உப்பு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, தேங்காய். ஸோ இன்னியோட நைவேத்தியம் ரெடி ஆகிடுதுப்பா. ஓகேம்மா, அல்வா அதே மாதிரி எவ்வளோ நாளை அதை செட் பண்ணுறதுக்கு விடணும்னு கேட்டேன்ல, ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் அதை விட்டேன்னாதான் திருப்பி அதை கவுத்தெல்லாம் அழகாக அப்படியே பல்காக விழும். ஓகே, துண்டம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே மேம், இன்னியோட பிரசாதம். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து நமக்காக ஸ்பெஷலான கதைகள் சொன்னது மட்டும் இல்லாமல் சூப்பரான ரெசிபிஸும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கராச்சி அல்வா எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போவே நல்லா பீஸ் மாதிரி விழுது பாம். ஸ்வீட் ஸ்டால்ஸில் தான் வந்து சாப்பிடுவோம். அப்போ யோசிப்போம் ஏது இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா, நீங்க பண்ணும்போது சரி, நீங்கள் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்டு எல்லாமே ரொம்ப காமன் இன்க்ரீடியன்ட். ஆமாம், செஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் செய்யும் போது ரொம்ப அசால்ட்டாக இருக்கு. கண்டிப்பாக வரும், அசால்ட்டாக வரும், இந்த இது மட்டும் கவலையே இல்லை. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல்மா. நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட நீங்கள் வந்து திட்டமாக காரம் உப்பெல்லாம் போட்டு ஆப்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டு காமுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூம்மா. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நவராத்திரியுடைய 5th டே. வழக்கம் போல் மாமி வந்து சூப்பராக நமக்காக செலிப்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு ஸ்பெஷலான ரெசிபிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி பற்றின பல அருமையான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் மாமியோட சேர்ந்து நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.